கேரள மாநிலம் கோழிக்கோடு வயநாடு சாலையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமில் தீ விபத்து ஏற்பட்டு 9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தீயில் எரிந்து நாசமாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? இந்த கோழிக்கோடு நகர்பகுதியில தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் இருந்திருக்கிறது. இந்த ஷோரூமுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர் தங்களுடைய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டு போனவங்க வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் அந்த ஸ்கூட்டர்ல இருந்ததுனால அதெல்லாம் கொண்டு வந்து அந்த சர்வீஸ்க்கு அவங்க வந்து விட்டுருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த மாதிரி சர்வீஸுக்கு கொண்டு வந்து விட்டிருந்த ஒரு ஸ்கூட்டரனுடைய பேட்டரி வந்து இன்னைக்கு பிற்பகல்ல வந்து திடீரென்று அந்த ஷோரூமுக்குள்ள வெடித்திருக்கிறது. இந்த வெடித்து அங்க வந்து பெரும் புகை மண்டலமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தீயும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ பாத்தீங்கன்னா மலமலன்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஸ்கூட்டர் எல்லாத்துக்குமே வந்து இந்த தீ பரவன காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த ஷோரூம்ல பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் வந்து தீயில எரிந்து முற்றிலும் நாசம் அடைஞ்சிருக்கிறது. இது உடனடியாக தகவல் தெரிந்ததும் வந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த மேலும் தீ பரவாமல் அந்த ஷோரூம்ல வந்து அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய இடத்திலேயே அந்த தீ வந்து கட்டுப்படுத்தப்பட்டதுனால வந்து ஒரு பெரும் விபத்து வந்து இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த தீ விபத்துல 9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் வந்து எரிந்து நாசமாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.